ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ஐபிஎல் தான் ராய் என்ன பேச போகிற, எம்எஸ் தோனி பற்றி தான். வாட் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாரு நிறைய ஃபேன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதாவது பேசுங்க சார், அவரை பற்றி என்ன பண்ணுவார், உங்கள் ஐடியா என்னென்னு. ஸ்பெக்குலேஷன் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அதுதான் அதிருது. எல்லாருமே பிளேயாக்கே மறந்துட்டாங்க. ஆர்சிபி குவாலிஃபை ஆனது, யாருக்கு பிடிச்சி இப்போ அதை பற்றிலாம் கவலை இல்லை. தோனி அடுத்த சீசன் விளாட் வர மாட்டாரா, என்ன பண்ண போகிறாரு, ஏன் அவர் அனௌன்ஸ் பண்ண ரிட்டையர்மெண்ட்டை அப்படின்னு எல்லாரோட கேள்வி எல்லா மீடியாலையும் போயிட்டுருக்கு. ரைட், என்னோட வருஷனும் நான் சொல்லணும் இல்லையா. ரைட், இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே தோனி வீடியோ தான், 4 வருஷம் முன்னாடி. ஸோ அந்த தோனியோட ரிட்டையர்மெண்ட்டாக இல்லையா, அதை பற்றி நானும் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன் நான். ரைட், அண்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் அவர் ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமும் டொமஸ்டிக்கும் விளையாடாமல் ஐபிஎல் விளையாடுறதுக்கு எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்குன்னு, 42 வயசு ஆளுக்கு. அண்ட் லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் கேம் அவரது வந்து 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் நியூசிலாண்டுக்கு எதிராக, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அதில் 3 கீப்பர் விளாண்டாங்க. இவருக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டே அப்பே போனார்ல மேலே பேட்டிங்கு, ஒன்றும் பண்ணலையா, தோத்துட்டோம் அந்த மேட்ச். ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டே எல்லாம் அது இருக்கட்டும். எனிவே அதான் அவர் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 or 2 இயர்ஸ் எதிர்பார்த்தாரு கால போகிறோன்னு, வரல இன்டர்நேஷ்னலுக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் எதுவாக இருந்தாலும் சடனாக சொல்லிடுவார், அது ஒன்று. ஆமாம், நீங்கள் பிளான் பண்ணிலாம் விட்டு மைக் நீட்டெல்லாம் சொல்ல மாட்டார். உதாரணத்துக்கு டெஸ்ட் மேட்சே அவர் கேப்டனாக இருக்கும்போது திடீர்னு ஆஸ்திரேலியா சீரீஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4 டெஸ்ட் மேட்ச்சுக்கு போனாங்களா, 2வது டெஸ்ட்டப்பாக ரிட்டையர்டுன்றார். அடுத்த டெஸ்ட் நான் விளையாடலன்னு. அப்கோர்ஸ் அதுக்குள்ளே விராட் கோலி தயாராகிட்டார் வைஸ் கேப்டனாக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி சடனாக டெசிஷன் எடுக்கிறவர், எது வந்தோம் தனக்குள்ளேயே வச்சுக்கிறவர், யூ வில் சேவ் 1 ஃபைன் டே. அண்டு அந்த மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக விளையாண்டதுக்கப்புறம் அவர் எதுவும் சொல்லவும் இல்லை, வருத்தமாக உட்காந்துருந்தார். ஃபிட்னஸை பற்றி கேட்டிங்களா, எஸ் இஸ் ஃபிட் அஸ் எவர், ஈ கேன் ஸ்டில் பிளே. சில பேர் 30 வயசு ஆளுங்களாமே முது வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, நீ வலிக்குதுன்னு உட்காந்துங்க நேரத்தில் 14 மேட்ச் இந்த மேட்சும் விக்கெட் கீப்பிங் பண்ணாருங்க, என்ன ஒரு ஃபிட்னஸ். நீங்கள் சொல்லுவீங்க என்ன அப்படி இருந்தால் யங்ஸ்டருக்கு எப்படி சான்ஸ் வரணும். டேவன் கான்வே மட்டும் இன்ஜுரி ஆகலன்னா அவர் கண்டிப்பாக சில மேட்ச் உட்காந்துருப்பார். அவர் கான்வே வேறு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பருக்கு. விக்கெட் கீப்பர் கான்வே இல்லாதனால இந்தியன் பிளேயர் ஒருத்தர் இருந்தார், அவினாஷ் அவர் பேர். பட் அவர் 2 யங், இவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் மேட்ச்சில் திடீர்னு கொண்டு வந்து இறக்க வேணான்றதுனால தான் இவர் த்ரூ அவுட் விக்கெட் கீப்பிங் பண்ணதாகட்டும், பேட்டிங்கும் லேட்டாக வந்தது காரணமே அதுதான். ஏன்னா ரன்னிங் பிட்டி இந்த விக்கெட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டது என்னமோ உண்மைதான், நம்மளே பார்த்தோம். விக்கெட் கீப்பிங் ஸ்கில், அந்த அஜைல்னஸ்லாம் கண்டிப்பாக இருந்தது. லெக் சைடில் கலெக்ட் பண்ணுறது, ஆஃப் சைடில் கலெக்ட் பண்ணுறது, ஏன்னோ ஃபிளிக் பண்ணுறதாகட்டும், அவுட் பண்ணுறதாகட்டும், ரன் அவுட் பண்ணுறதாகட்டும், என்ன டிஆர்எஸ் எடுக்காதன்னா எடுப்பேன்னு வந்து நிற்பாங்க சில பேர் சார்தூர் டாக்கூர்லாம், அது நடக்கும் நடுவுலலாம். பட் ஃபிட்னஸ்ஸு, ஸோ அதனால் இஸ் அ வெரி குட் டீம் பிளேயர். அண்ட் 5 வருஷம் ஃபிட்னஸ்ஸாக அவரை வச்சுக்கிட்டு இன்னும் அவர் ஃபிட்னஸாக இருக்காரு. விக்கெட் கீப்பர் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் வேணும். 14 மேட்ச், 20 ஓவர், ஒரு வேணும் ஒரு மேட்ச், 120 மாலும் நீ பார்த்துட்டே இருக்கணும் கீப்பர் பவுலரு பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்கன்னு. ஹேட்ஸ் ஆஃப் டு டெடிக்கேஷன். அவர் பேட்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 73 பால் தான் இந்த சீசன் விளாண்டார். ஆமாம், 14 மேட்சில் நாட் அவுட் 8 வாட்டி, 11 வாட்டி அவருக்கு பேட்டிங் சான்ஸ் வந்தது. 8 வாட்டி நாட் அவுட், 161 ரன், ஹையஸ்ட் 37 நாட் அவுட், ஆவரேஜ் ஆஃப் 53.67, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 220.86, 14 ஃபோர் 13 சிக்ஸ். அவர் விளையாண்ட அந்த சின்ன டே இதுலேயே இவ்வளோ ஃபோர்ஸ் அண்ட் இவ்வளோ சிக்ஸ், 10 கேட்ச், ஸ்டம்பிங் எதுவும் பண்ணல, வரல ஆப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. ஏன்னா இங்கே ஜடேஜாக்கு போலிகை கொடுக்கலையா, பாஸ் பண்ணல எங்கேருந்து ஸ்டம்ப் பண்ணுறது. அவரோட ஜாஸ்தி டெலிவரி விளையாண்டது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக தான், 16 பால் 37 நாட் அவுட் அந்த மேட்ச்சு. 3 வாட்டி தான் அவர் 10 பாலுக்கு மேலே விளையாண்டார் அவரோட 11 இன்னிங்ஸில் இந்த சீசன். அந்தளவுக்கு அக்கார்டிங் நல்லா பிளான் பண்ணி அவர் யூட்டிலைஸ் பண்ணாங்க. அந்த இம்பாக்ட் பிளேயர் சொல்லுவீங்களோ இல்லை ஸ்ட்ராட்டஜி சொல்லுவீங்களோ, இன்ஃபேக்ட் ஆர்சிபிக்கு எதிராக தோத்தோம் இல்லையா, அதில் தான் ஜாஸ்தி ஹையஸ்ட் ஓவரில் வந்தது அதுதான். 4.5 ஓவர்ஸ், 15.1 ஓவர்லேயே வந்துட்டார் பேட்டிங், ஏன்னா தேவைப்பட்டது. மிச்சல் சாண்ட்னவர் அவருக்கு முன்னாடி போனார்னா பாருங்க, அவர் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் எவ்வளோ கஷ்டம், அப்படி ஒரு மேட்சை கொண்டு போயிட்டாரு. அது மட்டும் ஒரு 10 இன்ச்சு வெளில போய் உழுந்துருந்து அந்த பால் 6 தான். அவர் அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபிட்னஸ் கேலிபர் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இந்த சீசன் கம்ப்ளீட்டாக விளையாண்டதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கைக்கு அவர் மென்டரிங் பண்ணணும், அது க்ரீஸில் இருந்தால் பண்ண முடியும். நீங்கள் வந்து கால் மேலே கால் போட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி லேப்டாப்பில் உட்காந்துட்டுலாம் உள்ளே நடக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு ரீசன் அவர் விளையாண்டது. பட் இந்த வருஷம் ஏன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும், ரீசெண்டாக தான் சர்ஜரி நடந்தது. இப்போ அடுத்த சீசன் விளையாடுவாரா இல்லா இல்லையா அதுதான் கேள்வி. ஸோ அவருக்கு இன்னொரு 10 மாதம் இருக்குது ரெஜிஸ்டர் இருக்குது, அவர் எப்போ வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம். எஸ் ஆர் நோன்னு உலகமே எதிர்பார்க்குறது விளையாடுன்னு. அண்ட் இதில் இன்னொரு பெரிய இது என்னன்னா, ஒரு விளையாடுமா விளையாடுறதுக்கு நிறையா எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைகள் இருக்குது, மெகா ஆப்ஷன் வருது. ஆமாம், மெகா ஆப்ஷன்னும் போது உங்களுக்கு தெரியும், எல்லாம் பொராட்டா சோரி மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, யாருமே ரீடென்ஷன் கிடையாது, க்ளீன் ஸ்லேட்னா கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பேஸை செட் பண்ணியிருக்காங்க, ரீட்டர்னிங் கோர் கொஞ்சமானு வைங்கன்னு சொல்லணும். நீங்கள் 4-5 பிளேயருக்கு மேலே ரீட்டர்ன் பண்ணலன்னா அது பேர் மெகா ஆக்ஷனே கிடையாது, மினி ஆக்ஷன், மினி ஆல்ரவுண்டர் மாதிரி. ஸோ அதனால் மிஞ்சி போனால் 2-3 பேர் தான் நீங்கள் ரீட்டைன் பண்ணலாம்.
அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ரூல், அந்த ரூல் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு மூணுல ஒன்று ஓவர்சீஸ் கண்டிப்பாக இருக்கும். இமேஜின் மூணுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, பத்திரானா இப்படி தான் போவாங்க. எனிவே அந்த ஐபிஎல் மெகா 2025க்கு அப்புறம் போவோம் நம்ம, அதுக்குன்னு நிறைய டைம் இருக்குது. இவருக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் இதில் அவர் என்ன பண்ணுவார் அண்ட் எதை சூஸ் பண்ணுவார், இல்லை நீங்கள் என்ன விரும்புகிறீங்க ஃபேன்ஸோட பல்சும் நமக்கு தெரியட்டுமே. நிறைய பேர் சொல்லுவாங்க நீ தோனி ஜொம்பு தூக்குறேன், பர்ஃபார்ம் பண்ணால் இப்போ பேச தான் செய்வாங்க, பர்ஃபார்ம் பண்ணலன்னா தோத்தன்தான் சொல்ல தான் செய்வாங்க, அதான் உண்மை. எனிவேஸ் ஐபிஎல் ப்ரிவியூ ஆல்ரெடி போட்டோம் பாருங்கள் கேட்கறதுலாம். இப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ரைட், மெகா ஆப்ஷன் வரப்போது. எம்எஸ் தோனி ஒரு இன்னொரு சீசன் விளையாடுவாரா அது ஒரு ஆப்ஷன், இல்லை சடனாக அனௌன்ஸ் பண்ண போகிறாரா ரிட்டையர் ஆக போகிறேன்னு அது ஒரு ஆப்ஷன், அண்ட் சிஎஸ்சி ரிட்டையர் ஆகிட்டு சிஎஸ்சிக்கு மென்டராக வர போகிறாரா அது ஒரு ஆப்ஷன், எம்எஸ் தோனி ஆக்ஷன் பூலுக்கு போவாரா இது என்ன கேள்வி. மீங்க ஆமாம் சிஎஸ்கே ஒரு ரீட்டைன் பண்ணுவாரா இது என்ன மொக்க கேள்வி நீங்கள் கேட்பீங்க. நான் ரொம்ப நேரம் யோசிச்சு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் சொன்னேன் தெரியுமா, மூணு பேர் தான் ரீட்டைன் பண்ணலான்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, பத்திரானா, டூபே கூட அங்கே இடம் இல்லை. ஸோ எல்லாருமே ஆக்ஷனுக்கு தான் வந்தாகணும், டெவன் கான்வேர், அச்சின் ரவி தான் எல்லாம். ஸோ பார்த்து யோசிச்சு இவர் இந்த மெகா ஆக்ஷன் ரூல்ஸை இவரை சுற்றி தான் வரும்னு நினைக்கிறேன். இஸ் ஸ்டில் த க்ரௌட் புல்லர் ஆல் ஓவர் த வேர்ல்டு, எந்த க்ரௌட் பண்ணலாம் அது ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலுக்கும் தெரியும். ஸோ எந்த மாதிரி அந்த மெகா ஆக்ஷனோட ரீட்டைன் பாலிசி வருதோ தட் இஸ் கோயின் டு டிட்டர்மைன், தட் வில் ஹேவ் அன் ஹேண்ட் ஆல்சோ இவரோட டெசிஷனுக்கு. இது என்னோடய அபிப்ராயம், ஏன்னா இது சாதாரண ஆக்ஷன் இல்லை இல்லையா, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. மெகா ஆக்ஷன் பெருசாக போனோம் அப்படி தானே, குஜராத் டைட்டுக்கு போனார் ஹார்திக் பாண்டியா, போயிட்டு திருப்பி வந்த கூட்டின்னு வந்தாங்க மும்பைக்கு, அந்த மாதிரி மெகா ஆக்ஷன் அந்த மாதிரி நடக்கும். அண்ட் இல்லை ஸ்டே அவே ஃப்ரம் கிரிக்கெட்டாக, கிரிக்கெட்டே வேணாம் பண்ண விட்டுருங்கப்பான்னு போயிடுவாரா, இல்லை காமெண்ட்ரி பாக்ஸில் வருவாரா தினேஷ் கார்த்திக் மாதிரி காமெண்ட்ரி கொடுக்க, நிறையா இப்ஸ் அண்ட் பட்ஸு, இல்லை இந்தியா டீமுக்கு மென்டராக வருவாரா கோச்சாக வருவாரா, இதுவரை நிறைய பேர் கேட்டீங்க, அது நான் ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஏன்னு கேட்பீங்க, T20 வேர்ல்ட் கப் 2021 நடந்தது, யூஏயில் நடந்தது, அந்த பேண்டமிக் பீரியடில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ ஐபிஎல்ல சிஎஸ்கே ஐபிஎல் முடிஞ்ச உடனே வேர்ல்ட் கப் நடந்தது, அப்போது வேர்ல்ட் கப் அந்த வேர்ல்ட் கப்புக்கு மென்டரிங் பண்ணுங்கன்னு தோனியை தான் மென்டர் ஆக்குனாங்க, அவர் தான் மென்டரிங் பண்ணார். ஸோ அந்த சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக போகல, அதை வச்சு சொல்கிறேன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நல்ல கேப்டன் நல்ல கோச்சாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல கோச் நல்ல கேப்டனாகவோ நல்ல பிளேயர் நல்ல கேப்டனாகவோ இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் அதில் யோசிக்க வேண்டியது இருக்குது, இந்தியன் டீமுக்கு கேப்டன் இது கோச்சாக வருவார் ஆயிடலான்னு. அது போக போக பார்ப்போம், ஏற்கனவே ஒரு வாட்டி இது பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சு, என்ன செமிஃபைனல் போகலன்னு பாகிஸ்தானும் ஆஸ்திரேலியா விளையாடுச்சு நினைக்கிறேன் ஃபைனல், அதில் துபாயில் 2021, அதில் விராட் கோலி கேப்டன், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனாக இருந்தாங்க. ஆமாம், அண்ட் அந்த லெகசி அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ரிட்டையர் ஆகி எவ்வளோ 5 வருஷம் ஆச்சு இன்டர்நேஷ்னலில், ஸ்டில் அவர் லைம் லைட்டில் இருக்கிறாருன்னு அவரோட அச்சீவ்மெண்ட்டு சாதாரண அச்சீவ்மெண்ட்டாங்க. த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இந்தியா இஸ் எவர் ப்ரொடியூஸ்ட் அப்படி தான் சொன்னோம், ஆஃப்டர் கபில் தேவ். கபில் தேவ் 83 வேர்ல்ட் கப் ஜெயித்தார், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப் இவர் தான் ஜெயிச்சது 2011, 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, எவால்விங் T20 ஐபிஎல்லுக்கு மெயின் காரணமே தோனி. 2007 சவுத் ஆஃப்ரிக்கில் போய் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்தது தான் அந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த ஐபிஎல்லே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எம்எஸ் தோனி என்ன பண்ணுவார், என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டேன். 73 டெலிவரி தான் இந்த ஐபிஎல்ல விளையாண்டார், என்ன சத்தம் அவருக்கு கிரவுண்ட் உள்ளே வரும்போது, பா சிக்ஸு புல் பண்ணுறதாகட்டும் உக் பண்ணுறதாகட்டும் லவ் பண்ணுறதாகட்டும் அவர் ஜோனில் வந்துன்னு அவ்வளோதான். ஹார்திக் பாண்டியா மறக்க மாட்டேறேன் அந்த ஓவரை. ஆமாம், எனிவே எந்த ஓவர் போய் பாருங்கள் ஸ்கோர் பண்ண, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சிஎஸ்கே, ரைட், ஒன் மோர் சீசன் ஆஃப் எம்எஸ் தோனி. எஸ் எனக்கு ஆசை தான், இட் ஆல் டிபெண்ட்ஸ் அவரோட ஹெல்த்து கண்டிஷன், அவரோட என்ன டிசைட் பண்ண போகிறாரு. பட் அவரோட ஃபிட்னஸ் படி பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக விளையாடலாம் ஒரு சீசன். Let's hope for the best. Right, update பண்ணி கேமர் வேல்யூபிள் கமெண்ட் பண்ணி பார்த்து நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.